ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தஞ்சை, நாகை உட்பட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 9ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வட தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 15 மீனவர்கள் கைது. இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். தமிழகத்தில் 44 இடங்களில் இன்று நடைபெறவிருந்த RSS ஊர்வலம் ரத்து. ஊர்வலத்தை உள் அரங்கில் நடத்துமாறு நீதிமன்றம் கூறியிருப்பது ஏற்புடையதல்ல என கருத்து. டாஸ்மாக் கடைகளில் மதுவை பிளாஸ்டிக் பாட்டில்களில் விற்பனை செய்யும் திட்டமில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். ஆளுநர்கள் கைப்பாவையாக இருக்க வேண்டும் என திமுக நினைப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. ஆளுநர்கள் மாநில அரசுகளுடன் இணைந்துதான் பணியாற்றி வருவதாகவும் விளக்கம். ஆண்டுகளுக்கு முன் உலக பொருளாதாரத்தில் இந்தியா தலை சிறந்து விளங்கியதை போன்ற நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும். தமிழக ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். அரசு ஊழியர்கள் என்றாலே வேப்பங்காய் கசப்பதை போன்று முகபாவனையை வைத்துக் கொள்கிறார் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மீது அரசு அலுவலர் சங்க நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கும்பகரணன் போன்று ஆண்டு கணக்கில் தூங்கிக் கொண்டிருந்தது ஏன்? சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கல்வி. மழையால் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சென்னை சாலைகள். தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் சாலைகளில் பயணிக்க வாகன ஓட்டிகள் அச்சம். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS 2ஆம் ஆண்டு மாணவர் தற்கொலை. செமஸ்டர் தேர்வில் தோல்வி அடைந்ததால் விபரீத முடிவு. மயிலாடுதுறை அருகே இந்து முறைப்படி 80வது திருமணம் செய்த சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த தம்பதி. சிறப்பு ஹோமம் செய்து சுவாமி தரிசனம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட எந்த பயிருக்கும் தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் வேண்டுகோள். மரபணு மாற்றுக்கு எதிரான கையெழுத்து பேரணி நடத்தப்படும் என தகவல். இலக்கிய பேச்சாளர் நெல்லை கண்ணனின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் உணர்ச்சி வசத்தால் கண்கலங்கிய சீமான். அன்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. ரெண்டு பெற்ற மகன்களுக்கு என்ன அன்பு காட்டினாரோ அதே அன்பை இந்த மகன் மேல் அவர் காட்டியதால், அருளை காட்டியதால் எனக்கு அவர் அப்பா.
உங்களுக்கு புரிது நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு மணிவண்ணப்பா, அப்படி தான் எனக்கு பாரதிராஜா அப்பா. மனோஜ் ஜனனிக்கு என்ன அன்போ அதே அன்பு எனக்கு காட்டுறாரு. அதை அன்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அருளாக பார்க்கணும். அறிவு களஞ்சியம் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் நெல்லை கண்ணன் என புகழாரம். இந்தியாவில் தற்போது அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக செயல்படவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை சீரழிக்கும் ஆபத்து அதிகரித்து வருவதாகவும் வேதனை. நெற்பயிர்களை நவம்பர் 15 தேதிக்குள் காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு தமிழக வேளாண்மை துறை அறிவுறுத்தல். கன்னியாகுமரி, திண்டுக்கல், விருதுநகர், நாமக்கல், திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட விவசாயிகளுக்கு காலக்கெடு நீட்டிப்பு. தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பு நடப்பதை நிரூபித்தால் 10 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும் என அர்ஜுன் சம்பத் சவால். RSS பேரணிக்கு மீண்டும் தடை விதிக்க முயற்சி நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. தாராபுரம் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த கர்ப்பிணி உயிரிழப்பு. தவறான ஊசி போட்டதால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம். திருத்தணி அருகே திருமணம் செய்து தர மறுத்ததால் ஆத்திரத்தில் பெண்ணை கடத்திய நபர். 8 கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று பிடித்த பொதுமக்கள். மதுரையில் உள்ள மகளிர் கல்லூரிகள் முன்பாக நிரந்தரமாக மகளிர் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவு. மகளிர் கல்லூரிகளில் மாணவிகளிடம் இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்ட சம்பவத்தின் எதிரொலியாக மாநகர காவல்துறை நடவடிக்கை. தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனின் உருவப் படங்களை டாட்டூவாக குத்திய சேலத்து இளைஞர் ஈர்ப்பு ஏற்பட்டு பச்சை குத்தி கொண்டதாக விளக்கம். செல்போனை காண்பிக்க கோரி பாகனுடன் கொஞ்சி விளையாடும் குடந்தை கோவில் யானை. மங்களம் யானையின் செயலால் பக்தர்கள் பொதுமக்கள் வியப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டிற்கு எதிரான வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். இமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி, தேசத்தின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல வளர்ச்சிக்கும் எதிரானது காங்கிரஸ் கட்சி என விமர்சனம். குஜராத்தில் மோர்பி பாலம் சீரமைப்பு விவகாரத்தில் ஓரேவா நிறுவனம் அலட்சியத்துடன் செயல்பட்டது அம்பலம். ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாயில் வெறும் 12 லட்சம் மட்டுமே செலவு செய்துள்ளதாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல். '2021-22 தேர்வுக்கான யுஜிசி நெட் தேர்வு முடிவுகள் அறிவிப்பு. தேர்வு முடிவுகளை யுஜிசி இணையதளத்தில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு. We'll be right back.
இந்தியா நேபாளம் இடையேயான எல்லை 3 நாட்களுக்கு மூடப்படும். நவம்பர் 20-இல் நடைபெறும் நேபாள பொது தேர்தலையொட்டி நடவடிக்கை. உலகின் 5வது மிகப்பெரிய மெட்ரோ நிர்வாகமாக திகழும் இந்தியாவின் 810 கிலோமீட்டர் கொண்ட மெட்ரோ ரயில் சேவை விரைவில் வெளிநாடுகளை போன்று அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு வரப்படும் என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தகவல். குஜராத் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 150-க்கும் மேற்பட்ட இடங்களில் நிச்சயம் வெற்றி பெறும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. அமெரிக்காவின் டெக்சாஸ், ஒக்லஹோமா மாகாணங்களை புரட்டி போட்ட சூறாவளி. ஒருவர் பலி, 20-க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். அனைவரின் பிரச்சினைகளையும் அரசே தீர்த்து வைக்கும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்க கூடாது. பிரிட்டனில் பொருளாதார சிக்கல் நீடித்து வரும் நிலையில் அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் கருத்து. ரஷ்யாவின் கோஸ்ட்ரோமா நகரில் உள்ள மதுபான விடுதியில் பயங்கர தீ விபத்து. சுமார் 250-க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இம்ரான்கானின் வீடியோ மற்றும் பேச்சுகளை ஒளிபரப்ப பாகிஸ்தான் ஊடகங்களுக்கு தடை. அவதூறு மற்றும் வெறுப்பு உணர்வு அதிகம் இருப்பதாக கூறி பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை. எலான் மஸ்கின் ஆட்கள் குறைப்பு நடவடிக்கைக்கு ட்விட்டர் நிறுவனர் ஜாக் எதிர்ப்பு. பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களிடம் மன்னிப்பு கேட்டு நிகழ்ச்சி. வடகொரியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு புறப்பட்டுச் சென்று சரக்கு ரயிலால் சர்ச்சை. பயங்கர ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டு இருக்கலாம் என உலக நாடுகள் சந்தேகம். செக் குடியரசு நாட்டில் நடைபெற்ற பழங்கால சைக்கிள் பேரணி. சைக்கிள் சவாரி மூலம் பார்வையாளர்களை கவர்ந்த போட்டியாளர்கள். பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக நெதர்லாந்தில் சூழலியல் ஆர்வலர்கள் நூதன போராட்டம். தனியார் விமானத்தை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று 3 போட்டிகள். இந்தியாவை எதிர்கொள்ளும் ஜிம்பாப்வே அணி, பாகிஸ்தான், வங்கதேசம், தென்னாப்பிரிக்கா, நெதர்லாந்து அணிகள் வலப்பரீட்சை. இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் இணையதளம் மூலம் கிடைக்கும் வருமானம் 1040 கோடி ரூபாய் என மதிப்பீடு. ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவுக்கு 9 கோடி ரூபாய் கிடைப்பதாக தகவல். அமெரிக்காவில் மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடந்த 34 வயது ராப் பாடகர் ஆரோன் கார்ட்டர் மரணம் தொடர்பாக போலீசார் விசாரணை. கல்கி அறக்கட்டளைக்கு பொன்னியின் செல்வன் படக்குழு சார்பாக 1 கோடி ரூபாய் நிதி உதவி. இயக்குனர் மணிரத்னம் மற்றும் தயாரிப்பாளர் சுபாஷ் கரன் இணைந்து வழங்கினர். இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 9ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் இது தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது.
இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலின் வடமேற்கு பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 9ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 15 மீனவர்களை இலங்கை கடற்படை நள்ளிரவில் கைது செய்தது சக மீனவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட படகுகளில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தனுஷ்கோடி, தலைமன்னார் கடற்பகுதிகளில் இடையே நள்ளிரவில் அவர்கள் மீன்பிடித்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி மீனவர்களை சிறைப்பிடித்தனர். 15 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைதான மீனவர்கள் அனைவரும் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 15 மீனவர்களில் ஒருவர் மாணவர் என்பதும் ஏற்கனவே சிறுநீரக பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருவதால் அவரது குடும்பத்தார் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். கைதான மீனவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக செயல்படவில்லை என்றும் மனு சட்டம்தான் இந்தியாவில் கோலோச்சுகிறது எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் அம்பேத்கர் திடலில் சமூக நீதி சமூகங்களின் காவலன் என்னும் கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கியவர்கள் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள் என கூறினார். சனாதன சக்திகளின் அதிகாரம் அதிகரித்து வருவதாகவும் அப்படி தொடர்ந்து இருக்குமாயின் ஜனநாயகம் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். அம்பேத்கர் அவர்கள் இந்த மனுஸ்மிருதிக்கு எதிராகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த மனுஸ்மிருதியால் உருவானதுதான் பழைய இந்தியா. அதை தகர்ப்பதற்காக உருவானதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம், புதிய இந்தியா. புதிய இந்தியா உருவாக வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, பாகுபாடு கிடையாது. ஆனால் சமூகத்தில் இன்னும் பாகுபாடு இருக்கிறது. அப்படின்னா இன்னும் சமூகத்தில் மனுஸ்மிருதியை கோலோச்சுகிறது. அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கே வரலை. நெல்லை கண்ணனின் மறைவால் தமிழினம் தமிழறிவு பட்டகத்தை இழந்துவிட்டது என்றும் தகவல் களஞ்சியத்தை இழந்துவிட்டது எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை சார்பில் பிரபல இலக்கிய பேச்சாளர் நெல்லை கண்ணனின் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை டி நகரில் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நெல்லை கண்ணனின் மகன் சுகா, பேராசிரியர் பர்வின் சுல்தானா, நடிகர் இளவரசு உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய சீமான், நெல்லை கண்ணனை வைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம் என 2 முறை திட்டமிட்டதாகவும் ஆனால் அது நிறைவேறாமல் போனது தனக்கு வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்தார். நெல்லை கண்ணனின் மறைவால் தமிழினம் தமிழறிவு பெட்டகத்தை இழந்துவிட்டது என்றும் தகவல் களஞ்சியத்தை இழந்துவிட்டது என்றும் கண்கலங்கி பேசினார். நாம ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தின் தகப்பனை அப்படி இழந்துடல. நம்ம தமிழ் பேரினம் ஒரு தமிழறிவு பெட்டகத்தை இழந்துருச்சு, தகவல் களஞ்சியத்தை இழந்துருச்சு. அவரை போல எல்லா தகவல்களையும் வச்சிருப்பார். எப்படி இந்த மூளை வச்சிருக்குன்னு தெரியாது. அவ்வளவு ஞானம், அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவு அறிவது, ஞானம் உணர்வது, இரண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அவர் ஞானி.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பேரூராட்சி அலுவலகம் முன்பு நேற்றிரவு சாலையோரம் நடந்து சென்ற தானுமாலையன்புதூர் பகுதியைச் சேர்ந்த மகாராஜன் என்பவர் அரசு பேருந்து மோதியதில் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெயகரன். அவரிடம் பேசலாம். ஜெயகரன், விபத்து நடந்த இடத்துல வேற ஏதேனும் தகவல்கள் வந்திருக்கா? வணக்கம் சுதனியா. அதாவது சாலை விபத்துகளை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாகனங்கள் பெருகி வருவதால் எதிர்பாராத விதமாக சாலை விபத்துகள் நடந்து வந்தாலும் கூட சில விபத்துகளை பார்க்கின்ற போது திட்டமிட்டு விபத்துகள் கூட கவனக்குறவான விபத்துகள் கூட ஏராளமாக நடைபெற்று வருகிறது. இன்று பார்த்தீர்கள் என்றால் நாகர்கோவிலிருந்து நெல்லை செல்லுகின்ற தேசிய நெடுஞ்சாலையில் ஆரல்வாய்மொழி அருகே ஒரு முதியவர், அதாவது அந்த பகுதியைச் சேர்ந்த தானுமாலை என்ற ஒரு பகுதியைச் சேர்ந்த மகாராஜன் என்ற ஒரு முதியவர் சாலையில் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். இரவு ஒரு 10-20 மணி அந்த அளவில் நடந்து கொண்டிருந்தார். சாலையில் கூட மிகப்பெரிய நெருக்கடி, வாகன நெருக்கடி இல்லாத ஒரு நேரம். அந்த நேரத்தில் அரசு பஸ் வந்து அவர் மீது ஏறி இறங்கி அந்த ஓட்டுநர் வந்து இறங்கி பார்த்துவிட்டு அவர் விபத்தில் காயமடைந்து தரையில் விழுந்து கிடந்ததை பார்த்து விட்டு கூட மனிதாபிமானம் இல்லாமல் உடனடியாக பஸ் எடுத்து சென்று விட்டார்கள். அருகில் உள்ள காவல் நிலையத்தில், அல்லது ஆர்லாமலை காவல் நிலையத்தில் கூட இந்த புகாரை பதிவு செய்யாமல் சென்று விட்டார். இந்த காட்சியில் வந்து வைரலாக பரவி வருகிறது. அந்த மகாராஜன் வந்து சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தார். இன்று அதிகாலை வந்து அவர் மரணம் அடைந்தார். இது குறித்து ஆர்லாமலை போலீசார் இன்று வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஜெயகரன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.